காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல திவாலி விலாக் தான் பார்க்க போறீங்க. ரொம்ப லேட்டா போறேன், பட் வந்து இது கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லுவேன். ஏன்னா நாங்க முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் அண்ட் ஹிந்துஸ் மூணு பேருமே எங்க வீட்ல இருக்கறனால நாங்க எல்லா ஃபெஸ்டிவலையும் கொண்டாடுவோம். மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க தீபாவளிக்காக ஸ்பெஷலா செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு வகையான டிஷ்ஷஸ் வித் ஒரு ஸ்வீட்டுங்க. கறி குழம்பு, அதுக்கப்புறம் வந்து கறி தொக்கு, அதுக்கப்புறம் கறி கீமா, அதுக்கப்புறம் பாயாசம் சாப்பாடு. இதான் செய்ய போகிறேன். தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாங்கிறதுனால குழம்புக்கு தேவையானது, தொக்குக்கு தேவையானது வெங்காய தக்காளி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு குழம்பு செஞ்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி அலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதக்குற செக்ஷனில் நான் கறி குழம்புல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு குழம்பு வைக்கும் போது தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலில் முந்திரி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வந்து தக்காளியும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் கறியில் இருக்கிற எலுமை மட்டும் எடுத்து போட்டு குழம்பு வச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணுங்க. அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி மசாலா என்னென்ன போடுறாங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, தனியாத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா இது மட்டும்தாங்க. கூடவே சிட்டிக்காய், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம அந்த முந்திரி பருப்பு ஊற்றிடலாம். செகண்ட் ரெசிபி, சிக்கன் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா தொக்கு வந்து ஃபுல்லாக எண்ணெயிலே செய்ய போகிறோம். ஸோ வந்து எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். கூடவே வந்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும், ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு காய்ஸ். அதில் வந்து நம்ம அந்த முந்திரி அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் அதோட கலரே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. தக்காளி போட்டுக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் இந்த கறி தொக்கில். நல்லா வதங்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா தக்காளி வந்து மைய அப்படியே நல்லா வதங்கியிருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் கறி நம்ம அவிச்சு வச்சுருக்க கறியை இதில் போட்டுடலாம். இன்றைக்கி என்ன மசாலா ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா, காஞ்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும்தாங்க நான் கறித்தொக்கில் போடுறேன். இதை நல்லா நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க, வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மியான தண்ணி தான் ஊற்றி கறித்தொக்கெலாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நல்லா கொதிச்சா மட்டும் போதும், எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கறித்தொக்கை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம வாசனைங்க, முந்திரியோட ஸ்மெல் வந்து அப்படி சூப்பராக தூக்கி கொடுத்துருச்சு குழம்புக்குன்னு சொல்லலாம். நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும்னு சொல்லிட்டு ரெண்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடும் அடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கட்டமாக நம்ம கீமாக்கும் ரெடி பண்ணிடலாம். கீமா ரெசிபி நான் ஆல்ரெடி போடலை, ஏன்னா வந்து அது ரொம்ப எப்படி சொல்றது, பசங்க வேறு பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, நானும் கூட போய் கொஞ்சம் அப்படி வெடிச்சிட்டு இருந்தனால அதை நான் போடலைங்க. இப்போ வந்து கறி தொக்கு ரெடி ஆயிடுச்சு, அடுத்தது வந்து கீமா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி ரெசிபி அப்படியே காமிச்சிடறேன். சாப்பாடு வடிச்சுட்டு குழம்பு வச்சுட்டேனா, அப்புறம் இதாங்க கீமா. இந்த கீமா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாயாசம் மிக்ஸில் வாங்கி செஞ்சுட்டேங்க, ஆச்சி பாயாசம் மிக்ஸ் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் கறி தொக்கும் செஞ்சாச்சு. இது வந்து ரசம் பாப்பா கொசும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி உள்ள இது. சைட் பை பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியும் ரியாவும் ஃபோட்டோஷூட் போயிட்டு இருந்தது. ரியா பாருங்கள் எப்படி அவங்க அப்பா கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கான்ட்டு. ரெண்டு பேரும் வந்து நம்ம டிபியில் வைக்கிறதுக்காக ஒரு பிக்சர்ஸ் எடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் சில பிக்ஸ் எடுத்துட்ருந்தோம். ரியா ரொம்பவே ஹாப்பி. அவனும் புது ட்ரெஸ் காலையிலேயே குளிச்சுட்டு போட்டுட்டு பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். நெக்ஸ்ட் என்னங்க, எங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான். எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. கறி தொக்கு, கறி குழம்பு, பாயாசம், அதுக்கப்புறம் வந்து கறி கீமா வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க, என்னை விட்டுட்டே போயிட்டானுங்க பட்டாசு வெடிக்க காலையில். அது நம்ம வெடிக்கவும் மாட்டோங்கிறனால வந்துட்டேன். நைட் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தானுங்க. லியோக்கு வந்து ஆஃப்டர்நூன் வந்து வேறு ட்ரெஸ் மாற்றிட்டோம். ஏன்னா நெருப்பில் இருக்கும்போது நைலான் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, பாலிஸ்டர்லாம். அதனால தான்
பட்டாசு வெடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. பசங்க வந்து எப்படி வடிக்கணும்னு தெரியாமல் எங்கே பார்த்தாலும் தூக்கி போட்டாங்க அந்த கவி மத்தாப்பா. அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி கொடுத்தோம், அதிலே போட்டாங்க. மெஸ்ஸி ரொம்ப பயந்துட்டான். காலையில் எல்லா வெடிக்கிற வெடியுமே வெடித்தான். நைட் ஆனால் இந்த ஸ்பார்க்கில் ஆகுறதெல்லாம் பார்த்துட்டு அவன் வந்து கொஞ்சம் அப்படியே ஜர்க்கானா. பட் அதுக்கப்புறம் தெளிவாகி பட்டாசு வைக்க ஆரம்பிச்சிட்டான். சங்கு சக்கரம்லாம் வச்சாங்க. லாஸ்ட் ஸ்ட்ரெச்சாக வந்து அவுட் வச்சுருந்தோம். அது நாங்கள் மாடி மேலேயே வச்சனால மேலே எங்கள் மேலேயே வந்து ரிட்டர்ன் விழுந்துருச்சிங்க. அதனாலே உள்ளே ஓடிட்டேன் நான். பாதி வரைக்கும் தான் எடுத்துக்கோ முடிஞ்சுது. என்னால் பயமாயிடுச்சு அது பார்க்கும்போது நமக்கு. ஆனால் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த மாதிரி ஷார்ட் நைட் ஷார்ட்லாம் பார்க்கும்போது. பட் நான் வந்து பர்சனலாக பயந்துட்டேங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே மழை மாயும் மேலே வந்து விழுந்தது. ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் இதாக இருந்தது. அவ்வளோதான் எங்களோட தீபாவளி விலாக். நீங்கள் இந்த விலாகில் வந்து சமையல் கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை ஹாப்பினஸ் கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை சமத்துவம் கற்றுக்கிட்டாலும் சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.